Ramadan, Ramadan, Ramadan. Islamic Telecast, connecting with Islam. கூறியவர்களே, அல்லாஹு ஜல்ல ஷானுஹு தஆலா இப்படிப்பட்ட ஒரு சிறப்பான ரமலான் மாதம் வந்து நம் வாழ்க்கையிலே எத்தனையோ ரமலான்களை சந்தித்திருப்போம், எத்தனையோ ரமலான்கள் நம்மை வாழ்நாளிலே கடந்து போயிருப்போம். ஆனால் அந்த ரமலானை எல்லாம் நாம் முறையாக பயன்படுத்தினோமா என்று ஒரு சுய பரிசோதனை செய்து பார்க்க வேண்டும். ஒவ்வொரு வாழ்க்கையிலும் ரமலான் வருகின்ற போது நிறைய குரான்கள் ஓத வேண்டும், நிறைய திக்ருகள் செய்ய வேண்டும், நிறைய திலாவத்துகள் செலவாத்துகள் ஓத வேண்டும் என்று எண்ணியிருப்போன். ஆனால் ரமலானுடைய காலம் வந்து விட்டால் சோம்பேறியாகிவிடும். பல பேருக்கு ரமலான் சவுமெல்லாம் நவுமாகிவிடுகிறது. சாப்பிடுகிறார்கள், நல்ல உறங்குகிறார்கள், பசி தெரியக்கூடாது என்பதற்காக சஹரிலே சேர்த்து சாப்பிட்டு விடுகிறார்கள். பசி தெரியக்கூடாது என்பதற்காக நல்ல உறங்கி இஃப்தாருக்கு தான் எழுந்திருப்பது. இது நோம்பல்ல சகோதரர்களே, கண்ணியத்துக்குரியவர்களே. ஒவ்வொரு ரமலான் வருகின்ற போது திட்டம் தீட்ட வேண்டும். வாழ்க்கையிலே நாம் ஒவ்வொரு விஷயத்தையும் செய்கின்ற போது எப்படி திட்டம் தீட்டி செய்கிறோமோ அதுபோல ரமலானுடைய காலங்கள் வருவதற்கு முன்னதாகவே என்னென்ன இந்த ரமலானிலே செய்ய வேண்டும், ரமலானுடைய பகல் காலங்களிலே என்ன செய்ய வேண்டும், இரவு நேரங்களிலே என்ன செய்ய வேண்டும், பணி இடங்களிலே என்ன செய்ய வேண்டும், திட்டம் தீட்டி செயல்பட வேண்டும். எப்பொழுது குரான் ஓத வேண்டும், எப்பொழுது தஹஜ்ஜுத் தொழ வேண்டும், எப்பொழுது சலவாத்துகள் ஓத வேண்டும், எப்பொழுது நன்மையான விஷயங்களை கேட்க வேண்டும் என்று ரமலானிலே ஒவ்வொரு நேரத்தையும் வகுத்து அதற்கு ஏற்ப செயல்பட வேண்டும். பாவமான காரியங்கள் செய்கிறோமா அதையும் குறித்து கொள்ள வேண்டும். இன்னைக்கு நான் யாரை பற்றி புறம் பேசினேன், யாரை பற்றி கோல் சொல்லினேன் என்பதையும் குறித்து வைத்துக் கொள்ள வேண்டும். சஹாபாக்கள் காலையிலிருந்து இரவு படுக்கின்றவர் என்னென்ன செயல்கள் செய்தார்களோ அதையும் பதிவு செய்வார்களாம் தங்களை திருத்தி கொள்வதற்கு. எனவே பாவமான காரியங்களையும் நாம் குறித்து வைத்துக் கொண்டால் அடுத்தடுத்த ரமலானில் அதை திருத்தி கொள்வதற்கு நமக்கு உதவியாக இருக்கும். பணியிடங்களிலே வேலைகளில் இருப்பவர்களாக இருந்தாலும் அந்த வேலைகளுக்கு தோதுவாக என்னென்ன அமல்கள் செய்ய வேண்டும் என்பதையும் நாம் டைம் டேபிள் போட வேண்டும். வேலை நேரங்களிலே இப்பொழுதெல்லாம் பாக்கெட் குரான் வந்துருச்சு, ஸ்மார்ட் போனில் குரான் வந்து விட்டது. அதனால் நேரம் கிடைக்கின்ற போதெல்லாம் திருக்குறானின் வசனங்களை ஓத வேண்டும். நேரம் கிடைக்கின்ற போதெல்லாம் தஸ்பீ திக்ர் செய்வது ஒன்றும் சிரமமான காரியம் அல்ல. பணியிடங்களுக்கு தோதுவாக என்ன அமல் செய்ய வேண்டுமோ அதுபோல அமல் செய்ய வேண்டும். இப்படி ஒவ்வொரு நாட்களையும் திட்டம் தீட்டி என்னென்ன அமல் செய்ய வேண்டும் என்று வகுத்து கொண்டால் இந்த ரமலான் முழுமையாக பயன் தரக்கூடிய ரமலானாக ஆகும். ரமலான் முடிந்து விட்டதும் இந்த ரமலான் நம்ம ஒண்ணுமே செய்யாம போயிட்டுமே என்று வருத்தம் நம்மிடையே இருக்காமல் முழுமையான ரமலானாக இருக்கும். இதற்கு அடுத்தடுத்து வரக்கூடிய ரமலான்களிலும் இன்னமும் இன்னமும் தங்களுடைய அமல்களை கூட்டிக் கொள்வதற்கு இது உதவியாக இருக்கும். இந்த ரமலானை முறைப்படி முறையாக பயன்படுத்தி என்னென்ன அமல்கள் செய்ய வேண்டுமோ செய்து நல்ல சிறப்பான ரமலாக நாம் பெற வேண்டும். இந்த ரமலானிலே திட்டம் தீட்டி அதை முறையாக பயன்படுத்தி அல்லாஹனுடைய பொருத்தத்தை பெறக்கூடிய நல்ல மக்களாக அல்லாஹ் நம்மை எல்லாம் ஆக்கி அருள் புரிவான் என்று துவா செய்தவனாய் என்னுடைய வார்த்தையை நிறைவு செய்கிறேன். இதுவரைக்கும் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க, பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கங்க. எங்களுடைய எல்லா வீடியோவும் தவறாமல் பாருங்கள்.